நீங்க அப்பா விஷயத்துல தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்னா இல்லையா? நீங்க பண்ண காரியத்தால எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போய் நாளைக்கான பிரமல ஜானகிக்கு எல்லா கண்ணுமே தெரிஞ்ச உடனே இதுக்கு மேலே எதுக்கு உயிரிடணும்னு சொல்லிட்டு தற்கொலை முடிக்க போறாங்க. ஆனா சித்து வந்து எப்படி ஒரு வேலையை காப்பாத்திடுறாங்க. சித்து வந்து அவங்க அப்பா கிட்ட, நான் அவ்வளோ சொல்லி நீ மறுபடியும் அந்த ஜோதி வீட்டுக்கு போயிருக்கணும், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சித்து அவங்க அப்பாவை பலாரணம் அரைஞ்சிடறாங்க. சித்து ரொம்ப சோகமாக கோயிலில் உட்காந்துருக்கும்போது செல்லம்மா அந்த இடத்துக்கு வராங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா வீட்டில் தலையிடாதாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பண்ண விஷயத்தினால எங்கள் அம்மா எனக்கு தற்கொலை பண்ணிக்க முயற்சிக்க போயிட்டாங்க. அவங்க உயிர் பயந்து அவங்களால திருப்பி கிடைக்க முடியும், அவங்களால இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து சித்து செல்லம்மா பார்த்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எபிசோட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.